ரஷ்யா ஆஸ்திரியா பயணத்தை முடித்து இந்தியா திரும்பினார் பிரதமர் மோடி. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 13 பேர் கைது. தொடரும் இலங்கை கடற்படையினரின் செயலால் மீனவர்கள் அதிர்ச்சி. சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 314th பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். தருமபுரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ராஞ்சியில் நாளை தொடங்குகிறது RSS மாநில அமைப்பாளர்கள் கூட்டம். பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்த ஆலோசனை. சென்னை பாரிமுனையில் இடிக்கப்பட்ட இடத்தில் விநாயகர் கோவில் கட்டப்படும். உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை உத்தரவாதம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் விடிய விடிய பெய்த மழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரப்படும் பில்லூர் அணை. நவீன தொழில்நுட்பம் மூலம் பணிகள் தீவிரம். நீட் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல். தேர்வுக்கு எதிரான அனைத்து மனுக்களையும் அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 3rd வாரத்தில் துவங்கும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல். இந்திய வீராங்கனை சாய்னா நோவலுடன் பேட்மிண்டன் விளையாடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 பதிவு. ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன் போட்டி நெதர்லாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது இங்கிலாந்து. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3rd T20 போட்டி 23 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 54,280 ரூபாய்க்கு விற்பனை.